குருவினுடைய குணம்னு சொல்லி பார்த்தோம்னா நீதி நேர்மை நாணயம் இந்த மூன்றிற்குமே அதிபதி குருதான் குருவினுடைய ஆதிக்கத்தினை பெற்றவர்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சனாக இருப்பார் குருவினுடைய ராசி அப்படின்னு வரும்பொழுது தனுசு ராசி மற்றும் மீன ராசி அதே மாதிரி குருவினுடைய நட்சத்திரம்னு எடுத்துட்டோம்னா புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிபதி குரு தான் இவர்களிடத்தில் என்பது இருக்கும் குருவினுடைய தாக்கம்னு சொன்னா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியலன்னு சொன்னா நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் தயங்கவே மாட்டார்கள் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் நமக்கு கற்றுக் கொடுப்பதில் அவர்கள் முன்னணியில் இருப்பார்கள் இதுதான் இந்த குருவினுடைய அடிப்படை குணம் இவர்கள் அவ்வளவு எளிதாக தங்களை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் குருவினுடைய பெற்றவர்கள் ஒரு ரூல் அப்படின்னு இந்த விதிமுறையின்படிதான் செயல்பட வேண்டும் அந்த விதியை மாற்றி நான் செயல்பட மாட்டேன் என்பதிலே மிகவும் தெளிவாக இருப்பார்கள்